ஆனா இன்னைக்கு திமுகவுடைய பட்ட இளவரசர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்துல நடிக்கிறாங்க. நான் வரும்போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், இவரை உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படத்துல தமிழ் ஹீரோயின் யாராச்சும் கூட நடிச்சாங்களா அப்படின்னு, இல்லவே இல்லண்ணா. பேரெல்லாம் சொல்றேன் கேளுங்க, அதிகமாக படம் பார்ப்பதில்லை, நீங்களும் கொஞ்சமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற பேர் உங்களுக்கு தெரியுதான் பாருங்க, ஹன்சிகா மோட்டுவாணி, இரண்டு படம். ஆதித்ய ராவ் ஹிதிரி, அந்த பேரே வாயில வரமாட்டேங்குது, இரண்டு படம். எங்களுக்கு நார்த் இந்தியன் ஹிந்தி பேசுற நடிகர்லாம் எங்க தலைவருக்கு நடிக்க கூடாது, அடுத்த ரவுண்ட் இங்கிலாந்து போறோம், ஆமி ஜாக்சன். இதெல்லாம் திமுகவினுடைய பட்ட திரவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட நடிக்கக்கூடிய நடிகை. நம்ம தவறுன்னு சொல்லுவோம், படம் இருக்கு, கலை அது, மக்கள் பாக்குறாங்க, பணம் கொடுத்து பாக்குறாங்க. ஏன் எங்க தமிழ்ல இருந்து, தமிழ்நாட்டில இருந்து ஒரு சகோதரி கூட உங்களோடு நடிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? ஒரு சகோதரி கூட உங்களோடு மேலே ஏறுவதற்கு இல்லையா? ஒரு சகோதரி கூட அழகாக தமிழ் பேசக்கூடிய சகோதரி இல்லையா? அழகாக இருக்கக்கூடிய சகோதரி இல்லையா? எல்லாமே நார்த் இந்தியால இருந்து பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து தான் கூட்டிட்டு வரணுமா? ஏன்னா பட்டத்து இளவரசர் அப்படித்தான் நடிப்பாரா? இதை நான் சொல்லி எங்களோட கார்ல வந்த ஒரு தம்பி சொன்னார், ஆனா இதெல்லாம் நீ பேசுகணும், மேடை ஏறும் பொழுது என்ன பேசலாம் நினைக்கும் பொழுது நீங்க இவ்வளவு எழுதி கொடுக்குறீங்க, ஆனா இதை பேசுங்க, அதை பேசுங்க, என்ன பேசுறதுன்னு நமக்கே தெரியல. அதாவது நாயப்படி நீங்கள் தான் மேடைக்கு வந்து பேச வேண்டும், அவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறது. போற டிராமா என்னவெல்லாம் செய்திருக்கின்றார். சமீபத்தில் திமுகவுடைய பட்ட தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கான கூட்டிட்டு வந்தார். அமெரிக்கானுடைய ஹிந்தி படத்தினுடைய தமிழக டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர் யாருன்னா, அதுவும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். லால் சிங் சட்டா அப்படிங்கிற படம் வரிசையாக ஹிந்தி மொழிய தியேட்டர்ல திணிக்கிறது யார்? திமுக. ஹிந்தி நடிகைகளை கொண்டு வந்து தமிழகத்திலே தமிழ் நடிகைகளை காலி செய்து கொண்டிருப்பது யார்? திமுக. ரெட் ஜெயிண்ட் மூவி என்று வைத்துக் கொண்டு அனைத்தையும் புகுத்துவது யார்? திமுக. பள்ளிகளாக வைத்துக் கொண்டு மூன்றாவது மொழியாக ஹிந்தியை வைத்திருப்பது யார்? திமுக. தமிழை பிரித்து, இறைத்தன்மையை பிரித்து, இறையாண்மையை பிரித்து 48,000 குழந்தைகளை 10வதுல ஃபெயிலாக்கிங்கன்னா அதற்கு காரணம் யார்? சொல்லிக்கிட்டே போலாம், ஒரு நாள் முழுவதும் பேசலாம். இப்படிப்பட்ட பொய்கள் நிறைந்த கூடாரமாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி இருக்கு.